வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கல்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவவரா தேவினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா முருகா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நம்ம ஒவ்வொன்றா மெருகேற்றி கொள்ளணும். எல்லா விஷயங்கள்லையும் இறைவன் நமக்கு துணை இருக்கான், உண்மைதான். நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும். இன்றைக்கி பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள் அதை நம்ம விதவிதைச்சு அது மரமாக வரையும் போது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய பலன்கள் கொடுக்கும். அப்போது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள்லையும் ரொம்ப விழிப்புணர்வாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வெற்றி பெறும். இன்றைக்கி படிப்பு நிறையா பேர் பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விஷயத்து கூட சேர்ந்து பயத்தையும் சேர்ந்து இணைச்சிட்றாங்க. படிப்பு பயம், வேலைனா பயம், தொழில்னா பயம், திருமணம்னா பயம், குழந்தைகள்னா பயம், எதிர்கால வாழ்க்கைனா பயம். வேண்டியதே இல்லை, இறைவன் இருக்கார், கடமையை செய், பலனை எதிர்பார்க்கவே பார்க்காத, நான் இருக்கேன் அப்படிங்கிற பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார். நான் இருக்கேன்னு ஒருத்தர் சொல்லும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, கவலையேப்படாதீங்க, இது வார்த்தை இல்லை வாழ்க்கை. நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை நோக்கி நம்ம சென்றுருக்கோம். மனசில் நிம்மதியோடு இருங்க, நல்லது நினைக்கிறோம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இன்றைய நிகழ்ச்சியில் ரொம்ப அற்புதமான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸ். நிறையா பேர் திருமூர்த்தி சாணக்கிய நிதி இந்த வகுப்பில் நிறையா பேர் கலந்துருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்களை இந்த 10 நாட்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள போகிறார்கள். அதே மாதிரி நாடி அஸ்ட்ராலஜி, அதே மாதிரி ஸ்டார் அஸ்ட்ராலஜி, இது போன்ற அற்புதமான அஸ்ட்ராலஜி சம்மந்தமான விஷயங்களையும் டெக்னிக்கலாக ரொம்ப அழகாக தெரிந்து கொள்கிறார்கள். நிறையா நபர்களை நம்ம வந்து இப்போ வந்து உருவாக்கியிருக்கோம். இது வந்து அவர்களால் ஏராளமான பேர் பயனடையக்கூடிய அற்புதமான விஷயங்கள். நான் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடங்களில் சார் உங்கள் ஆன்மீக தகவல் நாங்கள் செய்து பலன் பெற்றிருக்கோம், உண்மையாக அதை தான் இப்போது வெளிப்படுறது. இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோம்னா அது ஒரு காரணம், எல்லாம் இறைவனுடைய செயல்னு சொல்லி. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், பொதுவாக பிரதானமாக வீட்டில் வந்து நம்ம வந்து பூஜை பண்ணுறோம் இல்லையா, மணி அடித்து பூஜை பண்ணுறோம், ரொம்ப விசேஷம். அந்த பூஜை பண்ணக்கூடிய சமயத்தில் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து பூஜை பண்ணும்போது மணி அடிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அபிஷேகம் பண்ணும்போது பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணும்போது, தீபாராதனை பண்ணும்போது. மற்ற யதார்த்த சமயங்களில் மணி அடித்து பூஜை பண்ண வேண்டாம். மற்ற சமயங்களில் யதார்த்தமாக மந்திரங்களை சொல்லி பூஜை பண்ணுங்கள். மணி சப்தம் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் தான் வரணும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை செய்யும்போது இந்த மணி அடித்து எப்போ பூஜை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம் ஆன்மீக டிப்ஸில். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்க பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு சமயம் பார்த்துட்டேன் அப்படின்னா, நரி முயல் இது ரெண்டுமே ரொம்ப நண்பர்களாக இருந்துட்டுருக்கு. இந்த நரி முயல் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆளாக ரெண்டுமே நண்பர்களாக இருந்துட்டுருக்கு. அப்போ நரி வந்து சாணக்கியத்தனமாக யோசிச்சு தான், இந்த முயலை வந்து நம்ம வந்து எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக பிடிச்சி வச்சுப்போம், அதே மாதிரி இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அறிவை நம்ம வந்து நல்லா நம்ம வாங்கிக்கணும், நிச்சயமாக நம்ம வந்து நம்ம ஏற்கனவே புத்திசாலி, இன்னும் இவனுடைய புத்தி சேரும்பொழுது இன்னும் 10 மடங்கு அதில் உயரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமாக சிந்திச்சு தான். அது நல்ல நண்பராக முயலும் பழகிட்டு தான். முயல் அதே மாதிரி சிந்திச்சு தான், யதார்த்தமாக ஆகா இவன் நம்மக்கிட்ட வந்து நல்ல விஷயத்தை எதிர்பார்க்குறான், நம்ம வந்து ரொம்ப அன்பாக பழகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக அழகாக பழகின்றது தான். ஒரு சமயம் என்ன ஆர்த்து அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நரிக்கு ஒரு சின்ன யோசனை தோணித்தான். அதுக்கு என்னமோ ராகு திசையோ என்னமோ தெரில, யதார்த்தமாக அது வந்து சின்ன யோசனை தோணித்தான். பேசாமல் இந்த முயலை நம்ம வந்து கடித்து சாப்பிட்டுட்டோம்னா இன்னும் இதனுடைய அறிவு நம்மளுக்கு 100% வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணித்தான். ஐடியா பண்ணும்போது இந்த நரி சொல்லித்தான், வரையா என் இடத்துக்கு போகலாம் அப்படின்னு கேட்டுத்தான். அப்போது முயல் சொல்லித்தான், எங்கே போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா, வா என் இடத்துக்கு போகலாமே, இத்தனை நாள் உன் இடத்துக்கு தான் நான் வந்துட்டு இருந்தேன், அப்போ சொல்லித்தான் இதுக்கு இல்லை, காட்டு விலங்குகள்லாம் உன் இடத்துல நிறையா இருக்கும், என்னை கடிச்சிடுவா, நான் வரல அப்படின்னு சொல்லித்தான். அப்படியெல்லாம் இல்லை, நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நரி மேலே ஏறி உட்காந்து அழகாக முயல் வந்து ட்ராவல் பண்ணும்போது பாதி தூரம் போன உடனே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், சரி உனக்கு எப்படி இவ்வளோ அறிவு வந்தது அப்படின்னு கேட்டுதான். அப்போது எனக்கு யதார்த்தமாகவே நான் நல்ல விஷயத்தை நினைக்கிறேன், நிறைய வெஜிடபிள்ஸை சாப்பிட்டுருக்கேன், நிறையா விஷயங்கள் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி யதார்த்தமாகவே அறிவு இருந்துட்டுருக்கு, அது இறைவனுடைய படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போ திருப்பியும் கொஞ்சம் தூரம் போகும்பொழுது பார்த்துட்டேன்னா, சரி உன்னை யாராவது கடித்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லித்தான். கடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஓடிடுவேன், அதுதான் எனக்கு இறைவன் கொடுத்த வரம், நான் சின்ன சின்ன விஷயத்தை ரொம்ப அழகாக என்னால் ஈஸியாக அப்சர்வேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிதான். சரி, ஓட முடியாமல் உன்னை திருப்பி கடித்தா என்ன பண்ணுவேன். இப்போது இந்த நரியுடைய
போக போக இவருடைய பேச்சு பூரா பார்த்துட்டேன்னா கடிக்கிறதும் கொள்றதும் இதை பற்றி பேசி வந்துச்சான். திடீர்னு முயலுக்கு ஒரு யோசனை, ஏன்னா முயல் ரொம்ப புத்திசாலித்தனம், ரொம்ப யோசிச்சு தான், ஆஹா இது கண்டிப்பாக நம்மளை இந்த இன்டென்ஷனில் தான் கொண்டு போகிறது, இரு நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அது நீ கேட்குற கேள்வியெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தியை பூரா பார்த்துட்டேன்னா, மரம் இருக்கு இல்லையா, நான் உட்காந்துட்டுருக்கிற மரம் அந்த மரத்துக்கடியில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு யோசித்தான். மரத்துக்கடியில் வச்சுட்டு, ஆமாம் டெய்லி யோசிச்சுட்டு வருவேன், நீ சொல்லலையே நீ உன்னை சும்மா பார்க்க வரணும்னு சொன்னாட்டி அங்கே விட்டுட்டேன் அப்படின்னா, அப்படியா ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு வரலாம் வா அப்படின்னு சொன்னோடனே முயல் திருப்பி அந்த இடத்துக்கு ஓடிச்சான். ஓடி போய் இறங்கின உடனே சொல்லித்தான், முட்டாள் நரி முட்டாள் நரி, நீ வந்து என்னை கொல்றதுக்காக கூட்டிகிட்டு போனேன், அதுக்காக என்னை வந்து என்ன பண்ணுற, கொல்றதுக்காக கூப்பிட்டு போகிறேன், அதனால தான் புத்தியை கழட்டி வச்சுட்டு வந்தேன்னு சொன்னேன். உண்மையாக புத்தியெல்லாம் கழட்டி வச்சுட்டு வரல, நீ உனக்கு இருக்கக்கூடிய அறிவு மிகப்பெரிய அறிவு, ஆனால் நீ என்னுடைய அறிவு பெரிய அறிவான்னு நினச்சிட்டு இருந்த, சரி அப்படியே அறிவு நல்ல அறிவுன்னு நினச்சி என் கூட பழகின்னு இருந்த, ரொம்ப நல்லது தான், ஆனால் என்னை எப்போ ஒரே முட்டாக நீ கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறையா வரும், அப்படி கிடையாது, நான் உன் கூட எத்தனை நாள் இருக்கணும் அத்தனை நாளைக்கு உனக்கு பெனிஃபிட்ஸு, அதை ஒரே நாளில் முடிச்சுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னால் அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது, இது உன்னுடைய தப்பான மூளை தப்பான நேரம், அதனால தான் இப்படி யோசிக்கிற, இனிமேல் உனக்கு எனக்கு நட்பே வேண்டாம்னு சொல்லிட்டு திரும்பி வந்துருத்தான். தன்னுடைய தப்பை உணர்ந்த அந்த நரி திருப்பி கொஞ்ச நாள் பேசாமல் மன்னிப்பு கேட்டு பேச ஆரம்பிச்சுதான். இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த குட்டி ஸ்டோரி, நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும், நமக்கு நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுவா, இல்லை நம்ம நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அந்த ஹெல்ப் பண்ணுறதோட நம்மளுடைய என்ன டிஸ்டன்ஸ், நம்ம எந்த டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணோம், நம்ம அவாட்டை எப்படி இருக்கணும் அதோட கொண்டு வந்துக்கணும், நம்ம எப்போ அட்வான்டேஜ் எடுக்கிறோமோ அந்த அட்வான்டேஜ் ப்ளஸ் தான், சில நேரம் அது மைனஸாகவும் இருந்துருக்கும், அது நமக்கும் பாதிக்கும். முடிந்த வரைக்கும் நல்ல விஷயங்களை தூரத்திலிருந்து அதை செயல்படுத்துறது, இப்போ நெருப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் போய் அனல் வேணும்னு போய் நெருப்பு பக்கத்தில் போய் உட்காந்தோம்னா நம்ம வஸ்திரமே எரியும், அதனால் அது இல்லை, கொஞ்சம் நெருங்கியும் நெருங்காமல் உட்காந்துட்டு இருக்கணும். இப்படி தான் எல்லா விஷயத்துலையும் பழங்கணும், ஏற்கனவே நம்ம அனுபவம் இருந்ததுன்னா எதுவுமே அதை தப்பு பண்ணக்கூடாது. சரி, இன்றைய தினத்தில் குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளாக பார்க்க போகிறோம். 24/7/2021 ஸ்ரீபிள வருஷம் ஆடி மாதம் 8ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம், மதியம் 2:03 வரை பின்பு திருவோணம். இன்றைய தேதி பௌர்ணமி, காலை 8:49 வரை பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம் திருவாதிரை மிதுன ராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைக்கி உத்திராட நட்சத்திரம் மத்தியானம் வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் திருவோண விரதம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பௌர்ணமி காலையில் இருக்குது, அதுக்கப்புறம் பிரதம நம்ம நிறையா விஷயங்களை வந்து நம்ம எடுத்து செய்வதில்லை. இன்றைக்கி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு போகிறதும் நவகிரக வழிபாடு பண்ணிக்கிறதும் ரொம்ப விசேஷகரமான தினம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான யதார்த்த பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு நல்ல நட்புகள், நிறையா விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும், பணம் பொருளாதாரம் கூடி வரக்கூடியதாக, பிஸ்னஸாக ரொம்ப அழகாக அணுகுவீங்க. யாராவது ஏதாவது நம்ம பேசிட்டோம் வச்சுக்கோங்களேன், அதை நீ எனக்கு மதிப்பு கொடுக்குறியோ மரியாதை கொடுக்கலையோ இப்படியாகவும் நிறையா யோசிப்பீங்க, அப்படி கிடையவே கிடையாது. அவங்க யதார்த்தமாக பேசுகிறாங்க, உங்கள்கிட்ட பழக்க தோஷத்தில் யதார்த்தமாக சொல்கிறாங்க, டக்குன்னு உங்களுக்கு இப்படி யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறையா பிஸ்னஸ் மீட்ஸ் எல்லாம் மீட் பண்ணக்கூடியதாக இருக்கும். யானைக்கு தன் பலம் தெரியாதுன்னு உங்களுக்கு உங்கள் பலம் தெரியல, நீங்கள் இன்னும் முயற்சி பண்ணுங்கள், பெரிய மாற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்கில்ஸ் இருக்குது, அதை இன்னும் மேம்படுத்திட்டிங்கன்னா பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். மனசில் போட்டு வருத்தப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாறிடும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து நிறையும், கிஃப்ட் வந்து கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். எல்லாத்துலேயும் ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட ஒவ்வொருத்தரையும் வரவேற்பேல், ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுவேல், நிறையா காரியங்கள் நல்ல மாற்றங்கள் அடையக்கூடியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டு அருகாமையில் இட சம்பந்தமான பிரச்சனை, ஏதேனும் பேச்சு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிற வாழ்க்கை நீங்கள் பேசி தீர்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவங்க வரலை அப்படின்னா சரி இறைவன் விட்ட செயல் அப்படின்னு விட்டுடுவேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வீகமான எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, சுகமான நாள். ஒரு யதார்த்தமாக ஒரு விஷயத்தை திருப்பி ரிப்பீட்டடாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது வார்த்தையாக இருக்கும், மற்றவாளுக்கு அது புழம்புதலாக இருக்கும்.
அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா நமக்கு இருக்கக்கூடிய துக்கங்களை இறைவன்ட்ட மட்டும் சொல்லுவோம், மற்ற வாழ்க்கை அதை பகிர்ந்துக்க வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி சொல்லிவிடுவோம், நாளைக்கு மனசு மாறும். மனசு மாறும்போது திருப்பி அதை சொல்லும்போது என்ன மாற்றி 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 பேசிகிட்டு இருக்காளே அப்படிங்கிற யோசனைகள் அவளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி என்பதுக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கணும், மறதியில் சில பொருட்களை விடுவீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுடைய உங்களை சார்ந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக செலுத்திட்டிங்கனாலே நிச்சயமாக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஆதாயத்தோட ஒவ்வொரு காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம். சின்ன சின்ன விஷயங்களை கோவித்துக் கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. விடாது உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பணம் பொருளாதாரம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் பற்றி யாராவது பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் முழுசாக கேளுங்க. அவங்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்தையும் நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. அவங்க சொல்கிறதுக்கு ஏதேனும் ஆறுதல் வார்த்தை நாலு சொல்லுங்கள், அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும்போது இல்லை இப்படி பண்ணு அப்படி பண்ணால் அவங்க புதுசாக ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்ஜினியராக இருந்துருக்கவங்க, இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து இந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனையை தவிர்த்து வேறு நல்ல காரியத்தை பற்றி சிந்திங்க, நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு, கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசினியர்களே, தாமதமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேல் தப்பே கிடையாது. உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய மனசு உங்களுக்கு தான் புரிய வரும். எப்படியும் முடிந்தும் முடியாமல் சில விஷயங்கள் பண்ணுற, இருந்தாலும் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்கிறது என்ற சில வருத்தங்கள் மத்தியானம் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சேர்ந்து பேர், வீட்டில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள், அதாவது மொட்டை, காது குத்துறது, இந்த மாதிரி நல்ல விஷயத்தை பற்றி சிந்தித்து டேட்டை குறிக்கிறதுக்குள்ளான நாளாக இந்த தினத்தில் உண்டு. இருப்பினும் இன்றைக்கி நாள் விசேஷகரமாக இல்லையே, நாளைக்கோ நாளானிக்கோ நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள்ட்ட பேசுவேல், நிறைய பிடித்தமான உணவுகளை சமைத்து சாப்பிடக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சில நேரம் பார்த்துட்டுனா ஏதாவது புதிய பொருட்கள் வாங்கி வச்சுட்டு ஒரு நல்ல நாளன்னைக்கு இதை ஓப்பன் பண்ணிப்போம் அப்படிங்கிற சிந்தனைகளும் மனசில் தோணும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, விருப்பமான விஷயங்கள்லாம் மற்றவங்க பேசும்போது ரொம்ப லயச்சு கேட்பீங்க. பாட்டு, டான்ஸு, பரதநாட்டியம், எதேனும் என் குழந்தை சேரணும் இல்லை நான் சேரணும், நிறைய விஷயத்தை கற்றுக்கணும். கற்றுக்கிறதுலாம் பத்தாது. டெய்லி நமக்கு வந்து இந்த லேர்னிங் அண்ட் ரீடிங் ப்ராசஸ் வந்து நமக்கு இருந்துட்டுருக்கணுன்ற சிந்தனை பண்ணுவீங்க, புஸ்தகம் நிறையா படிப்பீங்க. அதே சமயத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மனக்கலக்கம், மனப்பதட்டம் இருக்கும். பயப்பட வேண்டாம், பதறாத காரியம் சிதறாது, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, முன்னேறுவீங்க, நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும், திருமண காரியங்கள் கைகூடும். அதே சமயத்தில் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களை, யதார்த்த தடங்கல்கள் வருங்க, அந்த தடங்கள்லாம் தாண்டி வந்துடுவீங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் சின்ன சின்ன காரியங்கள் டென்ஷன் ஆனதை இப்போ யோசிச்சு பார்த்தா ஆஹா சிரிப்பாக தான் வருது, இதுக்கெல்லாம் நான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். நேரம், காலம், சூழ்நிலைகள் தான் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்குங்க. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கணுங்கிற யோசனைகள் இருக்கும். சில பேர் எங்கிட்ட பொருளாதாரம் கிடையாது, நீங்கள் அந்த சிந்தனையை மட்டும் கொண்டு வாங்க, கூடிய சீக்கிரம் அது உங்களுக்கு நினைவுகள் பலன்களாக வரும். நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டானதையும் குரு பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, தேர்ச்சி, நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். பரீட்சை எழுதக்கூடிய வாழ்க்கை இன்னும் உத்வேகம் கொடுக்குற மாதிரி, இன்னும் அடுத்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற சிந்தனைகளுக்கு, பாட்டு, டான்ஸு, இந்த மாதிரி கலைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் கலரி கற்றுப்பா, சில பேர் பார்த்திங்கன்னா வருமா கற்றுப்பா, சில பேர் யோகா கற்றுப்பா, சில பேர் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் நீங்கள் கற்றுப்பா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள. அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்டுருக்காங்க, நிச்சய அனுகூலியம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களை, யதார்த்த அலைச்சல்கள்னு சொல்லுவாள். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் யோசித்து 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 செயல்படக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு லாபகரமாக வெற்றிகரமாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா இது நடக்கலையோ அது நடக்கலையோங்கிற யோசனைகள் மனசில் போட்டு கலக்கத்தை கொடுக்கும், அதெல்லாம் மாறிடும், கவலையப்படாதீங்க. தெய்வ சிந்தனை உங்களுக்கு என்றைக்குமே கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு, வியாபார விஷயங்கள் இருந்துருக்கவாளுக்கு அனுகூலியம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு வெற்றியும், பழக்கடை வச்சுட்டுருக்குறவா, அதே மாதிரி ஜுவல்லரி ஷாப் வச்சுட்டுருக்கிறவாளுக்கு வியாபாரம் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கு மேலே கடன் ஆகிட்டு இருக்கேன்னு வருத்தப்பட்டவளுக்கு கடன் தீரும், கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது தெரிஞ்ச நண்பர்கள் ரொம்ப பிரியமானவா, அவாட்ட உங்களுடைய விஷயத்தை சொல்லுங்கள், அவங்களோட
உதவிகள் எதிர்பார்க்க நிச்சயம் உங்களுக்கு காரியம் நடக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசி என்பர்களே, வெற்றி மீது வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவோம். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவர்கள் தீயவர்கள் யாருங்கிறது தெரிஞ்சிடும். இவா நல்லவா, இவன் வந்து நல்லவா மாறி பேசுகிறா அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு அவள் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அனுபவம். அரசியலில் இருக்கிறவளுக்கு முன்னேற்றம், சினிமா துறையில் இருக்கிறவளுக்கு நல்ல மாற்றம். அதே சமயத்தில் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு அனுகூல்யம் கூடி வரும். ஃபுட்டு சம்மந்தமான ஏதேனும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணி வரக்கூடியதாக இருக்கும். சில இடங்களில் போகும்போது லாங்குவேஜ் ஸ்கில் நமக்கு தெரியல, சே இதை மிஸ் பண்ணிவிட்டோம், இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் இருக்குது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். ரொம்ப தெளிவான சிந்தனை இருக்கும்போது யாராவது நிறைய குழப்பி விட்டான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டென்ஷன் ஆகும், குழப்பம் ஜாஸ்தியாகும். சரி, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆடுங்க, தியானம் இருங்க, மெடிடேட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், தெய்வ சிந்தனைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான தெய்வீக எண் 5 நலம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, பக்திமயமான தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள்லாம் கை கொடுக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். மனசில் ஒரு பெருமைகள், பெயர் புகழ், அந்தஸ்து கூடி வரும். இனிமேல் நம்ம என்ன பாத்தில் போனோம், என்ன செயல்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக இருந்துட்டு இருப்பேன். மனசில் இருக்கக்கூடிய விவகாரமான விஷயங்கள் போகும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதுமாதிரி பிஸ்னஸ் ஒன்று புதுசாக யோசிப்பேன், அது உங்களுக்கு கை கொடுக்கும். அதை உடனே பண்ணுங்கள், நல்ல மாற்றம் கிடைக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் சுயமாக ஆறுடம் பார்க்குறது எப்படி, ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம். சுயமாக ஆறுடம் பார்க்குறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரி, இப்போது ஒரு பேப்பர் பேனாக எடுத்துக்கோங்க. நம்பர் 1 சூரியன், நம்பர் 2 சந்திரன், நம்பர் 3 பார்த்துட்டேன்னா செவ்வாய், நம்பர் 4 பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் புதன், நம்பர் 5 குரு, நம்பர் 6 சுக்கரன், நம்பர் 7 சனி பகவான், நம்பர் 8 ராகு, நம்பர் 9 கேது. எழுதிட்டிங்க இல்லையா, நவகிரகங்களை லைனாக போட்டுட்டு. இந்த நவகிரகங்களில் லைனாக போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நவகிரகங்களில் நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை நோக்கி மனசில் நினச்சிட்டு அந்த எண்ணை நீங்கள் தொடணும், அது கண்ணை மூடிட்டு தொடணும். அப்படி தொடரதுக்கு முன்னாடி நீங்கள் நம்பர் 1, 2, 3, 4 எழுதியிருப்பேன். இதில் ஒவ்வொரு ஆதிக்கத்தை நான் சொல்கிறேன். நம்பர் 1 அதாவது சூரிய பகவான் எழுதியிருக்கீங்க இல்லையா, அந்த சூரியனுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயமும் ரொம்ப நல்லபடியாக நடக்கும், ரொம்ப நீங்கள் நினைக்கிறதோட பெருசாக அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். சந்திர பகவானுக்கு பார்த்திங்கன்னா மனக்குழப்பங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில யோசனைகள் நடக்குமா நடக்காதாங்கிற குழப்பத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அந்த ஆறுடன் சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய், வேகமாக செயல்படுங்க இல்லை ரொம்ப வேகமாக செயல்பட்டுட்ருக்கீங்க, இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அதில் இருக்குது, அந்த காரியமும் நடக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா புதன், ரொம்ப டெக்னிக்கலாக இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும், இன்னும் நிறையா அதை பற்றி படிக்கணும், இல்லை படித்ததை வெளிப்படுத்தணும், இல்லை படித்ததை சொல்லணும். இதுதான் புதன் சொல்கிறது. அடுத்தது குரு, கவலையப்படாதீங்க, தெய்வம் அந்த காரியத்தை தேய்ச்சி அந்த காரியம் நிச்சயம் வெற்றியாகும். அடுத்தது சுக்கிரன், இன்னும் அதில் கொஞ்சம் இன்னும் அழகுபடுத்தி, இன்னும் பெருமைப்படுத்தி, இன்னும் பலப்படுத்தி அந்த காரியத்தை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அடுத்தது பார்த்துட்டேன்னா சனி, கொஞ்சம் அந்த காரியத்தில் டிலே ஆகும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க. ராகு, அந்த காரியத்தில் ஏதோ மூணாவது மனுஷாலுடைய தடங்கல்கள் நிறையா இருந்துருக்கு. கேது, உங்களுக்கு உகந்த காரியம் அது கிடையாது, நடந்தால் நடக்கட்டும், நடக்காட்டி வேண்டாம். இப்போ நான் சொன்ன விஷயத்தை அழகாக குறிப்பிடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு காரியத்தை நினச்சி டக்குன்னு அதை தொட்டுங்க, தொட்டு பார்த்தோன்னே எந்த கிரகம் இருக்குது, உங்கள் ஆறுடம் பலன்களை கொடுக்கும். சார் என்ன சார் இது, ஆன்மீக தகவல் இந்த மாதிரி விஷயத்தை யாருமே சொல்லையே, ரொம்ப சிம்பிளிஃபையாக நீங்கள் சொல்கிறீங்களே. எஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சிம்பிளிஃபையாக நம்ம எடுத்து சொல்கிறது தான் நம்ம ஸ்டார் அஸ்ட்ராலஜி. அதுவும் இல்லாமல் பெரிய பொக்கிஷமான விஷயம் நாடி சப்தரிஷி நாடி அஸ்ட்ராலஜி. நானும் இந்த வகுப்பில் சேரணும்னு நினைக்கிறேன் சார். 7397394829 தொடர்பு கொள்ளுங்கள், காரிய வெற்றியாகும். சார் இது உண்மையாக நடக்குமா, சார் இது உண்மையாகவே நடக்கும், ராமர் ஜாதகம்னு பஞ்சாங்கத்திலே பின்னாடி போட்டிருக்கோம் இல்லையா. உங்கள் ஆரோட நிச்சயம் உங்களுக்கு தகுந்தா இருக்கும், உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் விஷயங்கள் இருக்கக்கூடியதை அழகாக வெளிப்படுத்தும். இதை நீங்கள் செய்து பாருங்கள், பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
இன்றைக்கி நீங்களே சொந்தமாக உங்களுக்கு ஆருடங்கள் கணிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை நம்ம பார்த்தோம். எந்த நிகழ்ச்சியிலையும் சொல்லாத ஒரு அற்புதமான விஷயந்தான் நம்ம ஆன்மீக தவளை பார்ப்போம். நீங்கள் புது யுகம் ஆன்மீக தவள், பிரத்யேகமான ஆன்மீக தவள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்ன மகேஷ், வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.